ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீஒர்க்குக்காக வந்திருக்கக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஒர்க்காக வந்தது. ஒன்று ரெண்டு மட்டும், அதாவது இப்போ இந்த நாலு ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ மட்டும் உங்களுக்கு புது ஆம்ப்ளிஃபையரை நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எப்படி ரீஒர்க் பண்ணியிருக்கோம், அவங்க என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன மாதிரி போட்டிருக்கோம், எவ்வளோ வாட்ஸ் வரும், அவுட்புட்டில் என்ன ஓம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸ்பீக்கரு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என்ன ஆம்பியர் கிடைக்கும், அவுட்புட் வாட்ஸ் என்னவாக இருக்கும், இந்த ஆம்ப்ளிஃபையரில் டிஜிட்டல் இன்புட்ஸ் என்னவாக இருக்கும், அதேமாதிரி இன்னும் என்னென்ன இந்த ஆம்பில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களோட ஆம்ப்ளிஃபையர் இருந்தால் நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, தயவு செஞ்சு நம்மளுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப நாள் நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் நான் ஃபுல்லாகவே காட்டிடுறேன். அப்புறம் பின்வரும் வீடியோக்களில் ஒன்று ஒன்றா இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸோட ஒவ்வொருவரோட ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயிலும் நான் காட்டுறேன். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இப்போலாம் நிறையா வந்துருச்சுங்க, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ஓடிடிங்கிறது நிறையா வந்துருச்சு, நிறையா பேர் வந்து ஓடிடிலே படம் பார்க்குறோம், ஸ்மார்ட் டிவிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணால் நமக்கு யூஸ் ஆகும், இப்போ இன்னமும் அனலாக் ஆம்ப்ளிஃபையர் வந்து நமக்கு யூஸ் ஆகுமா, இல்லை டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் ஆகுமா, இல்லை எப்படி போடலாம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோவில் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிறதுல மூணு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அனலாக் ஆம்ப்ளிஃபையரில் எப்படி வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரில் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத ஃபுல்லாகவே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட நம்ம வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், மேட் பிளாக்கு, சென்டரில் வந்து கிளாஸ் பிளாக் போட்டிருப்போம். கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரிண்டிங்கில் போட்டிருப்போம், கோல்டன் பிரிண்டிங்கில் போட்டிருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் லோகோ இங்கே வந்து போட்டிருப்போம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்கோடர், ஒன் கலர் மாஸ்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்னன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உள்ளே இருக்க கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ பேக் சைட் வியூ வந்து நான் ஆப்பை திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டு மைக் போட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்வஸ்ட் இது, எனக்கு மைக் போட்டு வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FT003 போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரிமோட் கிட் மூலமா FT003 மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ FT003 இப்போ லேட்டஸ்ட் வந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ போட்டிருக்கோம், 2.5 சொல்கிற ஒரு வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் வந்து அதை பற்றி தனியாக வீடியோ நிறையா போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பேக் சைடில் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து இன்டர்னலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்சைட் வியூ தான் நம்ம உங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் தான் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட FT006, உங்களுக்கு வந்து டிஎல்சிடி டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே வச்சுருக்கக்கூடிய FT006 கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து FT003 கிட்டோட மெர்ஜ் பண்ணியிருக்கோம். எதுக்காக மெர்ஜ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ்க்காக, HDMI ARC ஒன்று, ஆப்டிக்கல் ஒன்று, கோஆக்சல் ஒன்று. ஸோ மேஜராக வந்து நம்ம எதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு கிட்டை வந்து யூஸ் பண்ணுறது, மாதிரி டிஜிட்டல் கிட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் ஆடியோ வந்து டேரெக்டாக ஹியர் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் வந்து இந்த கிட்டு. இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ரிமோட் கிட் கூட மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து டால்பி டிடிஎஸ் ஆடியோ வந்து வந்து இதில் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகி உங்களுக்கு இந்த கிட்டு மூலிமா டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் மெர்ஜ் பண்ணுறதுனால. இப்போ நம்ம ஃபியூடெக் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கனால டால்பி ஆடியோ வரும்போது டால்பினும், டிடிஎஸ் ஆடியோ வரும்போது டிடிஎஸ்னுமே டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் வந்து நார்மலாக வந்து நார்மல் MP3 சாங் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக் 2 ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இந்த மெத்தடில் தான் வந்து இதுக்கு வந்து டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனு, டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ண ஆடியோஸோட டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 கோரு, இதில் பார்த்தீங்கன்னா டைப் 16, 4 ஹைட்டு, 2.5 கோர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியர் வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், நல்ல ஹெவியான
ப்ராப்பரான காப்பர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து 10052 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி நம்ம ஏசி வோல்ட்டை வந்து டிசியாக பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பக் கன்வெர்ட்டர்ஸ். பக் கன்வெர்ட்டர்ஸ் மூலிமா என்ன யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு, மைக் ப்ரீ போர்டுக்கு, இந்த மாதிரி கெய்னர் போர்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெய்னர் போர்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த மைக் ப்ரீ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிமோட் கிட்டில் ஒரு ரெண்டு ஆக்ஸ் மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸ் மோடுக்கு பதிலாக நம்ம மைக் ப்ரீ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் கொடுத்ததோட பசங்க வந்து இந்த மாதிரி பாட்டு பாடணுங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மைக் ப்ரீ வந்து நாங்கள் ரெண்டு மைக் ப்ரீ கொடுத்துருக்கோம். ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைவ் சேனல் போர்டு, ஃபைவ் சேனல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ஃபைவ் சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் வரைக்கும் உங்களால் இதிலிருந்து எடுக்க முடியும். நீங்கள் என்ன ஓம்ஸில் வந்து 80 வாட்ஸ் எடுக்க முடியும்னா அப் டு வந்து 8 ஓம்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவ்வளோ எடுக்க முடியும். ஆடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அல்ட்ரா டிஜிட்டல் போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் 8 ஓம்ஸுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா மோனோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 200 வாட்ஸ் வரக்கூடிய அல்ட்ரா டிஜிட்டல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 180 வாட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப் ஊஃபரோட பவருக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஃபிட்டில் பேரலல் மோனோ டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். பெரிய ரிலே மட்டும், ஒரு ரிலே மட்டும் பெரிய ரிலேவாக இருக்கும், நடுவில் இருக்கிற ரிலே மட்டும் பெரிய ரிலேவாக இருக்கும். அது ஏன் அப்படி வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்காக வச்சிருக்கோம். சப் ப்ரீ ஆம்ப்ளிஃபியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஆடியோஸோட சப் ப்ரீ ஆம்ப்ளிஃபியர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் பூஸ்டர், பேஸ் மாஸ்டர் சப் ஆம்ப்ளிஃபியர், ப்ரீ ஆம்ப்ளிஃபியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆம்ப்ளிஃபியரோட இன்சைட் வியூ. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டேஜிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் டீட்டெயிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிட்டோம். வயரிங்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்மளோடது. ஏன்னா என்றைக்கும் ஒரு நாள் ஒரு ஃபால்ட்டு வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம கழட்டி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணியிருப்போம். பவர் சப்ளைக்கு ஒரு செக்ஷனும் ஆடியோக்கு ஒரு செக்ஷனும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோம், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆம்ப்ளிஃபியரோட ஃபுல் டீட்டெயில்டு திங்ஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாகவே சொல்லியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும், இது ஆக்சுவலாக வந்து ரீவொர்க் கிடையாது, இது புது ஆம்ப்ளிஃபையர். ஸோ ரீவொர்க் ஆம்ப்ளிஃபையர் அடுத்தது காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ மாதிரியே இன்னும் வந்து ஒரு 3 ஆம்புக்குமே ஒவ்வொரு வீடியோ வரும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கிட்ட ஒரு பழைய ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, அதை வந்து நான் மாற்றணும் இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு ஒர்த்தியாக இருக்கணுங்க. ஏன்னா நல்லா சுத்தமாக ஒன்றுமே இல்லாத ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம மறுபடியும் ரீஒர்க் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தியான ஆம்ப்ளிஃபையர் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ரீஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து அவர் கேட்டதுக்காக அவருக்காக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கும் மைக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நாங்கள் சொன்ன டைம் வந்து 25 டேஸ் சொல்லியிருந்தோம். பட் நாங்கள் முடிச்சு கொடுத்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 10வது நாளே இது ஆக்சுவலாக ஆம்ப்ளிஃபையர் முடிஞ்சிச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. இது 10 நாள் கூட ஆகலை ஆக்சுவலாக, 10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து சில ஆம்ப்ளிஃபையர் வந்து டக்குன்னு முடியும், சில ஆம்ப்ளிஃபையர் லேட் ஆகும். லாஸ்ட் மந்த் கொடுத்த எல்லாருக்குமே கொஞ்சம் டிலே ஆகியிருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வரக்கூடிய நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே லீவ் போட்டிருந்தாங்க, வரல, சரியாக வர முடியல, அவங்களுக்கு அவங்க பர்சனல் விஷயத்தினால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாங்க, அதனால் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்னுமே வந்து நமக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஆம்ப்ளிஃபையர்லாம் கூட ரெடி ஆகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒன்றா வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா கீழே இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். பழைய ஆம்ப் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை, அது என்ன வேணுமோ அதை குவெரியாக வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி போடுங்க, அதை பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.